ஹாய், வெல்கம் பேக் டு பின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு புளிசாதம் கலர்றது பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக சூடாக வடித்து சாதம் புளிசாதம் கலர்றது இல்லை. இது வந்து நைட்டு மீந்த சாதம் மீந்து வேஸ்ட்டாக போயிடுமேன்ற மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி புளி தண்ணி கரைச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி அதை வந்து சாதத்தில் ஊற்றி பிசறி வச்சுட்டு காலையில் நம்ம தாளிச்சிக்கலாம். இல்லை நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம காலையில் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு தாளிச்சிக்கலாம். இதை எப்படி பிசறதுன்னு பார்க்கலாம். புளி ஊற்றி எப்படி பிசறி வைக்கலான்றத நான் வந்து அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் புளி எடுத்து நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த மஞ்சத்தூள் போட்டுட்டு இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ புளி தண்ணிக்கு மட்டும். இந்த உப்பு போட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தில் ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த புளி தண்ணியை நல்லா அந்த மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற சாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம இது நல்லா பிசறி வச்சிட்டோம்னா இது நல்லா ஒரு உடனே வேணும்னா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இல்லை நைட்டு நம்ம பிசறி வச்சுட்டு வெளியவே கூட வச்சிடலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. புளி தண்ணி ஊற்றிருக்கிறதுனால சாதம் கெட்டு போகாது. அடுத்த நாள் காலையில் எழுந்து தாளிச்சிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கிறேன். இது நிறைய புளியும் ஊற்றிடாதீங்க. சாதம் எவ்வளோ தண்ணி பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சி வச்சோம்னா போதும். ரொம்ப புளி ஊற்றிட்டோம்னா ரொம்ப புளிப்பான மாதிரி ஆகிடும். இந்த அளவு இருந்தால் போதும். நான் இதை அப்படியே பிசறி வச்சுட்டு நான் இப்போ தாளிக்க போகிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு நான் சாதம் தாளிச்சிக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு இந்த அளவு தண்ணி மீந்துடுச்சு. எனக்கு இதே போதுமாக இருக்குது, அதனால் இதை மட்டும் நான் ஊற்றி பிசறிட்டேன். இதை அப்படியே நான் மூடி வச்சிடறேன் தட்டு போட்டு. ஒரு அரை மணி நேரம் சாதம் ஊறினதுக்கப்புறமா எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் பிசறி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடேறினது ஒரு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான், இல்லைனா சாதம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடேறினது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இதிலே 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். அதிலே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு பருப்பு கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். இதிலே காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இதுலேயே நான் பெருங்காயம் ஊற வச்சுருக்கிறேன் தண்ணியில். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியை. இதையெல்லாம் ஒன்றா கலந்துட்டு நம்ம பிசறி வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாதம்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இதை நல்லா அடியோடு எடுத்து நல்லா கலரி விட்டுடலாம். பழைய சாதத்தில் புளி ஊற்றி பிசறி வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன். இது நம்ம புளி சாதம் புளியோதரை புளி குழம்பு வச்சு சாதம் கலர்றதை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை சாதம் மீந்துடுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள். இது சாதம் நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும். ஒரு 10 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா சாதம் சூடேறி கொஞ்சம் அடியில் நல்லா செவுந்து வரும். அந்த மாதிரி செவுந்து வரதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். அவ்வளோதான், எனக்கு நல்லா சூடேறிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் வச்சு கொஞ்சம் 2-3 முறை கலரி விட்டேன். நல்லா இது நல்லா சாதம் சூடேறி நல்லா எனக்கு இதுவாகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பழைய சாதம் வச்சு சுட சுட ஒரு புளி சாதம் கலரிட்டோம். இந்த மாதிரி சாதம் எப்பயாவது மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி புளி ஊற்றி பிசறி வச்சு தாளிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.